எல்லாமே ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல அந்த ஆளு அமைச்சரா இருக்கும் போது அங்க ஆட்டையை போட்டு உங்க கையில வந்து தராங்க ஆட்டையா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் திருடினால் கலைஞர் ஆட்சி காலத்தில் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் புனிதர்கள் அவங்க செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு பண்ணாரு புகார் நீங்க தான் கொடுத்தீங்க இப்ப வந்து அப்படியே ஒரு நல்ல பன்னீர்ல முக்கி எடுத்து சொல்லுங்க சொல்லுங்க ஆக்கிரமி போறவனே வாயை அதையும் முடிஞ்சம்னுக்கிறாங்க ஆக்கிரமிப்புன்னு எப்படி சொல்லுவீங்க என்னைக்கு எத்தனை வருஷம் ஆக்கிரமிப்பு சொல்லுங்க சார் எத்தனை வருஷம் 2018 பத்திரப்பதிவு அது நடந்திருக்கு டிரான்சாக்ஷன் அப்புறம் நீங்க 2000 சரிப்பா நீங்க நலத்திரல பவுக்கணும் சும்மா இருங்க என்ன எங்க அமைச்சர் மேல தப்பு என்னவோ அறப்போர் ஏக்கம் தான் சொல்லுதுன்னா நீங்களே ஏதோ தப்பா பேசுறீங்க தமிழகத்தை வச்சிருங்களே இங்க பாருங்க அவன் மிலிட்டரி காரங்கிட்ட இருந்து இவங்க அந்த நிலத்தை வாங்குறாங்க அது எப்படி தப்பாகும் யாரு வாங்குறா கண்டப்பன் பையன் வாங்குறான் தானே அவர் தலை மேல உழுது கூட நம்ம மேல உழுந்துரும் அதெல்லாம் ஒண்ணும் விழாது கவலைப்படாதீங்க பெரும் தொகை என்ன பண்ணாங்க கேளுங்க என்ன உங்க ஆட்சி காலத்துல பெருந்தொகை பிடிபட்டது யார் சொன்னா யார் ப்ரூவ் பண்ணுங்க ஏங்க போலீஸ் அது நேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்கா போடலையே போடலையே அப்ப எப்படி நீங்க போட்டிருக்கணுமே போடலையே அப்ப அப்புறம் அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் உண்மைன்னா அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க உண்மை இல்லாத சமாச்சாரத்தை வாய்களையே பேசிட்டு இருக்கீங்க சரி இப்ப நான் அந்த சரி இது உண்மை இல்ல ஆமா நீங்க தான் லஞ்ச காசை கொடுத்த மாதிரி பேசுறீங்க சரி அது இல்ல இதுக்கு முன்னாடி சொன்ன அலிகேஷன் முன்னாடி சொன்ன அலிகேஷன் அது அது வந்து உண்மையா இல்லையாங்கிறது வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தன் ஒரு வண்டியை திருடுறான் திருடிட்டு தான் உங்கள்கிட்ட கொடுத்தான் நீங்கள் கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு ஐயாவுக்கு கொடுத்துறீங்க இப்போ திருடன மாட்டான் ஏய் தாயே என்னென்ன வண்டி திருடினேன்னா ஐயா அது அங்கே திருடன அங்கே திருடினேன் இங்கே திருடின வண்டி எங்கடா 18 திருடின வண்டி எங்கடான்னா அது அவங்ககிட்ட கொடுத்துங்க உங்ககிட்ட வராங்க எங்கயா அந்த திருநா வண்டியாது சார் எனக்கு தெரியாது சார் அவன் வந்து வண்டி சீப்பாக கொடுத்தா ஒரு 10,000 கம்மியாக கொடுத்தா வாங்கிட்டேன் சார் சரி வாங்குறது பிரச்சனை இல்லை அது திருட்டு வண்டி பண்ணி நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்ககிட்ட இருந்தால் கொடுத்துருவீங்க இல்லை சார் நான் வந்து கொஞ்ச நாள் ஓட்டிட்டு காமாட்சி நாயுடுகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா காமாட்சி நாயுடு வந்து கேட்பாங்க அடுத்து யாராவது ஒரு ஆட்சியர்கள் வந்து அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நேரம் இருக்கா கொடுக்கல நீங்கள் பண்ணதை பார்க்கறதுக்கு 5 வருஷம் ஓடும் போடுதுல அப்படி தாங்க சரிங்க சார் எங்கேயோ எப்பயோ நடந்ததை கொண்டு வந்து எங்க அரசோட மிங்கிள்டு பண்றது நியாயமே இல்லை இது அநியாயம் சுத்த அநியாயம் அபத்தம் போய் எதாவது ஒரு மாரியம்மன் கோயில்ல மண்ண வாரி நான் மாரியம்மன் கோயில்ல மண்ண வாரி தூத்த மாட்டேன் மீடியால மண்ண வாரி தூத்துவேன்அரசியலுக்கு வணக்கம் இன்று நம்ம மோதியின் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோதியுமான முன்னோர் திரு காமாட்சி அவர்களும் புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பட் மூர்த்தி அவரும் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் காமாட்சியா தங்கள் திமுக அமைச்சர் 411 கோடி மதிப்புள்ள ஒரு அரசு நிலையத்தை வந்து அபகரிச்சிருக்காராம என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அரசு நிலையங்கள்ல நீங்களே ஆட்டைய போலான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எப்ப பண்ணாரு ஏது பண்ணாருன்னு அந்தாலே சொல்றான் யாரு மேற்படி இயக்கம் எந்த பீரியட்லங்கிறான் 2003லங்கிறான் அதுக்கப்புறம் 2013ங்கிறான் எல்லாமே ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல அந்த ஆளு அமைச்சரா இருக்கும் போது அங்க ஆட்டையை போட்டு உங்க கையில வந்து தராங்க ஆட்டையா போறீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல திருடினால் கலைஞர் ஆட்சி காலத்தில் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் புனிதர்கள் அவங்க செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு பண்ணாரு புகார் நீங்க தான் கொடுத்தீங்க இப்ப வந்து அப்படியே ஒரு நல்ல பன்னீர்ல முக்கி எடுத்து எங்க எவ்வளவு பேர் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு ஏற்கனவே நீண்ட நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அனுபவ பாத்தியத்துல 20 வருஷம் 30 வருஷம் இருந்தாலே அவங்களுக்கு தான் நலன் சேரும் பட்டா கொடுங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறா நீ 100 வருஷம் கூட ஒருத்த இடத்துல வந்து வாடகிற ஓனர் ஓனர் தான் ரெண்டல் இருக்க ரெண்டல் தான் அது வேறுங்க இது ரெண்டலுக்கு இல்லைங்க இவங்க வந்துங்க சொல்லுங்க ஆக்கிரமிப்பு போறவனே வாயை அதையும் முடிங்கம்னுக்கிறாங்க ஆக்கிரமிப்புன்னு எப்படி சொல்லுவீங்க என்னைக்கு எத்தனை வருஷம் ஆக்கிரமிப்பு சொல்லுங்க சார் எத்தனை வருஷம் ஆச்சு 2018 பத்திரப்பதிவு அது நடந்திருக்கு டிரான்சாக்ஷன் அப்புறம் நீங்க 2000
சரிப்பா நீங்க நலத்திறங்களை விட்டுருங்கப்பா. சும்மா இருங்க, என்ன எங்க அமைச்சர் மேல தப்பு என்னவோ அறப்போடு ஏக்கம் தான் சொல்லுதுன்னா நீங்களே ஏதோ தப்பா பேசுறீங்க. 2015 ஒரு ரெண்டு சர்வே நம்பரை போட்டு ஆலந்தூர் தாசில்தார் அந்த சப்ரிஸ்டார் ஒரு கடிதம் அனுப்புறாரு. இந்த நிலம் வந்து அரசுக்கு இந்த ரெண்டு சர்வே நம்பர்ல இருக்கிற ஒரு 4 ஏக்கர் 75 கிட்டத்தட்ட 5 ஏக்கர் நிலமும் இன்னொரு வந்து ஒரு 12,964 ஸ்கொயர் ஃபீட் நிலமும் அரசுக்கு சொந்தமான நிலங்கள். இது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து சிலருக்கு வந்து லீஸ் கொடுத்தது. இப்போ அப்போது பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியா விட்டு போன பிறகு அந்த நிலங்கள்லாம் அரசுடைமை ஆக்கப்பட்டது. ஆகவே இது அரசு நிலங்கள், இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தால் இதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன், அதாவது 2015 முன்னாடி ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருந்தால் அந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணி இடத்த அரசுக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சப்ரிஸ்டர் போட்டாங்க. என்ன சொல்கிறாங்க புரியுதா? சொல்லுங்க. ரிஜிஸ்டர் நடந்தாலே கேன்சல் பண்ணுன்றா 2015 முன்னாடி. ஆனால் 2018 இந்த 13-53 சர்வே நம்பர், அதாவது 4 ஏக்கர் 31,878 சென்ட் இருக்குல்ல, அதில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நடக்கலாமா? எந்த ஆட்சி காலத்துல? 2018 யாருடைய ஆட்சி? என்னங்க இது யாருடைய ஆட்சியா இருந்தாங்க? ஏன் ஒரு கவர்மெண்ட் ஒருத்தருக்கு வந்து அந்த இடத்த இது பண்ணி கொடுக்க கூடாதா? இது கவர்மெண்ட் ரேட்டுக்காக வித்துருங்களேன். இங்க பாருங்க, அந்த மாதிரி கொடுக்கல. நீ கவர்மெண்ட் கிட்ட வாங்கல. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட 99% லீஸ் போட்டாங்க. யாராவது அரசு நிலத்தை பிஜேபி வச்சுன்னு கேக்குறாங்களா? அந்த அந்த லீஸ கொடுத்த பெருமகனார் யாரு? ஒரு ராணுவத்துல பணிய செஞ்சு ரிட்டையர் ஆனவங்களுக்கு 5 ஏக்கரா விவசாயத்துக்கு நிலத்தை கொடுக்கலான்னு ஒரு சட்டம் இருக்கு. இப்ப கிடையாது, அது பிரிட்டிஷ்காரங்காலத்திலேயே அவங்க கொடுத்துட்டாங்க. அவன் அதுக்கப்புறமும் வந்து நம்ம இந்தியா 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அந்த நிலம் வந்து ஒரு மிலிட்டரிக்காரன் அந்த வச்சிருக்கான். சரியா, மிலிட்டரிக்காரன் அந்த நிலத்தை வச்சிருக்கான். அவன் மிலிட்டரி காரங்கிட்ட இருந்து இவங்க அந்த நிலத்தை வாங்குறாங்க. அது எப்படி தப்பாகும்? யாரு வாங்குறா? கண்டப்பன் பையன் வாங்குறான். இது வந்து காங்கிரீட் கட்டடம் தானே? இடிஞ்சு இடிஞ்சு அவர் தலை மேல விழுது, போற நம்ம மேல விழுந்துரும். அதெல்லாம் ஒண்ணும் விழாது, கவலைப்படாதீங்க. அப்போ ரஞ்சி விழுப்புரத்துல போய் எப்படி எதுங்க அந்த மாதிரி புகார் தராங்க? ஏங்க, அடுத்த நிலத்தை வந்து எடுத்து இப்போ நான் அந்த ரெண்டு சர்வே நம்பர் சொன்னேன்ல, அந்த 13-52 அதில் தாசில்தார் வந்து இது அரசு நிலம்னு இப்போ போட வச்சிருக்காரு எடுத்து. அது எப்படி வச்சாரு? ஏன் உங்களை நவுத்த முடியல அங்கேருந்து? சார், கண்ணப்பனுக்கு இவங்க கொஞ்சம் நன்றி கடன் பட்டிருக்காங்க. என்ன நன்றி கடன்? ஆமாம், அவரை வந்து பொதுவாக அந்த கார் ஓட்டி தேர் ஓட்டின்னு வாங்க. விசா காலத்தில் ஒருத்தரை போலீஸ் தேடின போது மாடு வரிசையில் கார்லேயே சுற்றுறாங்களாம் ஐட்டங்காருங்க. அப்போ அந்த காரை ஓட்டினவர் கண்ணப்பன். அதை தான் அவர் காரை ஓட்டி தேர் ஓட்டிலாம் சொல்லுவாங்க. அந்த நன்றி விசுவாசம் இருக்குல்ல, அந்த நன்றி விசுவாசத்துக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு 2022 அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 100 வருஷமாக நான் சொல்ல பாருங்க. ஏன்னா அப்படி தான் ஆகிப்போச்சு. 2022 ஒரு பிடிஓவை கண்ணப்பன் கண்ணாமண்ணான்னு சாதியை சொல்லி கண்ணாமண்ணான் திட்டுறாரு. அந்த வீடியோக்கள், அந்த ஆடியோ கீடியோ எல்லாம் வெளியே வந்ததுங்க. அவரும் வருத்தப்பட்டு அவர் அழுவாத குறையாக சொல்கிறார், நான் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறேன், நான் வந்து பல இது மாதிரி அமைச்சர்களே அதிகாரிகளை பார்த்துருக்குறேன், என்னை யாரும் நேரடியாக இப்படி என்ன என்னோடய சாதியை குறித்து சொல்லி அசிங்கம் பண்ணி என்னை அட்ராசிட்டி பண்ணது இல்லைன்னு அவரும் அழுது வீடியோ கொடுவாரு. எல்லாம் போச்சு, அது பெரிய பரபரப்பாச்சு. ஒருத்தரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நான் வந்து ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனா, ஒரு அமைச்சர் ஒரு அதிகாரி இப்படி பேசுறத பார்த்து நான் வந்து அச்சப்படுறேன், நான் பயப்படுறேன், நான் வந்து இது இந்த பார்த்த உடனே நான் அச்சமும் நடுக்கமும் முற்றேன் அப்படின்ற வார்த்தைகளை போட்டு, சட்டப்படியான வார்த்தைகளை போட்டு ஒரு புகார் தரேன். எங்க தேசிய எஸ்சி ஆணையத்தில் புகார் தரேன். ஆணையம் சென்னைக்கு வருது. நான் ஒரு 4-5 புகார் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு முக்கியமான புகார் கண்ணப்பன் புகார். நான் வந்து விசாரணைக்கு ஆஜராகிறேன். அப்போது சிவகங்கை மாவட்ட போலீஸ் நினைக்கிறேன், அவங்க ஆஜராகிருக்காங்க. அப்போது இந்த ஆணையத்தின் துணைத்தலைவர் கேட்குறாரு,
என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆகுது. புகார்தார் இருக்காரு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உடனே அவங்க சொல்றாங்க, இது வந்து எங்க எல்லைக்குள்ள வரல, இது வந்து அந்த குற்றம் நடந்தது இவர்கள் எல்லைக்குள் வரல அப்படின்ட்டார். ஏன் உங்க எல்லைக்குள் வரலன்னா நீங்க விசாரணை பண்ண கூடாது, சட்டம் அதை சொல்லலையே அப்படின்னு கேட்டோடனே, இல்லை அது அவங்க வேற டிஸ்ட்ரிக் எல்லைன்றதால நாங்கள் கொஞ்சம், உடனே அடுத்த டிஸ்ட்ரிக்கு இருந்தாங்க அவங்களுக்கு பேசினாங்க. பேசுறதுக்கு அவங்க ஆணை என்ன கிடச்சி, நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அது ஃபைனலுக்கு போகிறது இருக்கட்டும், முதல்ல இந்த குரல் பதிவு இருக்குல்ல அந்த வீடியோ அந்த ஆடியோ இதை வந்து ஃபிரான்சிக் சயின்ஸுக்கு அனுப்பி, தடய அறிவியல் துறைக்கு அனுப்பி, இந்த குரலும் இந்த வீடியோவில் உள்ள நபரும் கண்ணப்பன் தானா அப்படின்னு நீங்கள் அதற்கான முயற்சியை செஞ்சீங்களா அனுப்புனீங்களா இல்லையா அப்படின்னு கலெக்டர் இருக்காரு, எஸ்பி இருக்காரு, நாங்கள் ஒன்றும் அனுப்பலை. அப்போது நீங்கள் அந்த பூர்வாங்க விசாரணை, இப்போ ஒரு பாடி கிடக்குது, போனவுடனே பாடியை பார்த்துட்டு ஒரு கொலையான பாடியை பார்த்துட்டு ரெண்டு ஃபோட்டோ எடுப்பாங்க, எதனா ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஏதாவது இருக்கா, ஒரு வட்டத்தை போட்டு நான் பல ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா எப்படி கொலை மாதிரி தெரியுதா, இல்லை அவனா தானாக செத்துருப்பானா, சரக்கு ரக போட்டு கவுந்தடிச்சு அவனே செத்துறானா அப்படின்ற மாதிரி ஒரு பூர்வாங்க விசாரணை நடக்கும்ல, ஒரு சஸ்பெக்டட் டெத் அப்படின்ற மாதிரி, அந்த பூர்வாங்க விசாரணை கூட நீங்கள் அப்போ நடத்தலை, அதான அர்த்தம் இது. ஒரு புகார் வருது, அந்த புகாரின் தன்மை அதில் இருக்கிற நபருக்கு சேருமா சேராதான்னு நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணியிருந்தோம், அதுக்குள்ள பண்ணலைன்னு ஆணையம் கோவப்பட்டு உடனடியாக அந்த வீடியோவையும் ஆடியோவையும் நான் வீடியோ ஆடியோ சேர்த்து அனுப்புகிறேன், இதை வந்து அதை அனுப்பி அந்த ரிசல்ட்டை வாங்க, இதில் பேசியிருப்பது கண்ணப்பன் தான், தமிழக அமைச்சர் கண்ணப்பன் தான், அப்போ போக்குவரத்து துறை நினைக்கிறார் கண்ணப்பன் தான் அப்படின்னு தெரிஞ்சா ஊர்ஜிதமானால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவரை அமைச்சர் பதவியிலிருந்து எடுப்பதற்கு இந்த ஆணையம் பரிந்துரை செய்யும், நாங்கள் எடுத்து தீர்வோம்னார். எப்போ சொன்னார்? 8-ம் மாதம் 2022. இன்னைக்கு என்ன டேட் ஆகுது? 24. ஒரு வருஷம் கடந்து 2 வருஷம் நெருங்க போகுது, இன்னமும் ஒரு திரும்ப கூட கள்ளி அப்படி போடல. அப்பன்னா கண்ணப்பனுக்கு எவ்வளவு செல்வாக்கு திமுகவில் இருக்குன்னு பார்த்துங்க. அவர் ஒன்று இவர் கேட்டால் அவர் அதிமுகன்னுவார். கண்ணப்பன் துறையில் அந்த போக்குவரத்து துறையில் இருக்கும்போது அந்த டைரக்டரை கிட்ட ஆஃபீஸில் வச்சு ஒரு பெருந்தொகை பிடிப்பட்டது, பெரும் தொகை. என்ன பண்ணாங்க கேளுங்க, என்ன உங்கள் ஆட்சி காலத்தில் என்ன அப்படின்னா பெருந்தொகை பிடிப்பட்டதுன்னு யார் சொன்னான், யார் ப்ரூவ் பண்ணா? ஏங்க போலீஸு அது மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கா? போடலையே, போடலையே. எப்படி போலீஸு? அப்போ எப்படி நீங்க பேசுறீங்க? போட்டிருக்கணுமே, போடலையே. அப்போ அப்புறம் அது உண்மை இல்லைன்னு அர்த்தம்? உண்மைன்னா அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, உண்மை இல்லாத சமாச்சாரத்தை வாய்களையே பேசிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ நான் அந்த சரி இது உண்மை இல்லை. ஆமாம், நீங்கள் தான் லஞ்ச காசை கொடுத்த மாதிரியே பேசுறீங்க. சரி, அது இல்லை. இதுக்கு முன்னாடி சொன்ன அலிகேஷனு, முன்னாடி சொன்ன அலிகேஷனு, அது அது வந்து உண்மையா இல்லையாங்கிறது வந்து அவர் பேசலைங்கிறது தான் என்னுடையது. அவர் பேசாத நீங்க இட்டு கட்டி கண்ணு தெரியல உங்களுக்கு, கண்ணெல்லாம் தெரியும், காதெல்லாம் தெரியும், அந்த இதை வந்து காது தெரியுதா? காது பாருங்க, பாருங்க, நீங்க வந்து அவர் பேசுனதாக மிம்கிரி பண்ணி, ஆமா, அதை ரெடி பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அதாவது அந்த அதிகாரி இன்னொரு வீடியோ கூட தான் போயிருக்காரு, அதுதான் தனிப்பட்ட முறையில் நான் போனேன், என்னை திட்டாரு போனாரு வந்தாருனா கூட திட்டு போய் போய் சொல்லணும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. இன்னொரு அதிகாரியும் கூட போறார், அப்போ அதை பார்த்த சாட்சி ஐ விட்னஸ் கூட இருக்கு. சரி சார், இந்த வேறே அப்போ நீங்கள் நானே சொல்கிறேன், பொய்யன்றீங்கள, விசாரணைக்கு அனுப்புங்க, விசாரணைக்கு அனுப்பி இந்த வீடியோவை ஃபேக், இது வந்து வெட்டி ஒட்டி திருத்தப்பட்டது. சரி, இதை உடனடியாக வந்து இதை உடனே விசாரணை பண்ணி முடிவு பண்ணணும்னு ஆமாம் ஆணையம் சொல்லிச்சு இல்லை? ஆமாம். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை? இவ்வளோ நாள் ஆச்சு இல்லை, 2 வருஷம் யார் யாருன்னு கேட்கணும் நானே? நீங்கள் ஆணையத்தில் மறுபடியும் இந்த மாதிரி சொன்னீங்க, திரும்ப ஆணையம் என்ன பண்ணோம்? ஆணைய மறுபடியும் அவங்கள்ட்ட தான் போய் கேட்கும். யாரு அந்த பர்டிகுலர் எஸ்பி? அந்த என்ன ஒரு காவல்துறை கிட்ட?
சோழங்க மாவட்டம் தான். எந்த மாவட்டமும் தமிழ்நாடு போலீஸ் தான். அந்த மாவட்டத்தை சேர்ந்த எஸ்பிடிஓ கலெக்டரேட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா அதை விசாரணைக்கு அனுப்பிச்சு நேரம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அது ஃபேக்கா இருக்கும். அதனால சரி சார், இந்த 411 கோடி நில அபகரிப்பு விவகாரத்துல வந்து திமுக என்ன சார் முனைப்பு காட்ட போறீங்க? திமுக என்னத்த முனைப்பு காட்டணும்? அமைச்சர் எங்க எந்த ஆட்சி காலத்துல நடந்துச்சு? இப்ப யாரோட அமைச்சரா இருக்காரு அவரு? சும்மா இந்த ரோல் எல்லாம் விடக்கூடாது. அது யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதெல்லாம் அவங்க அது வந்து ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டி, ஒரு கம்பெனி மேல பதிவாயிருக்கு, அவ்வளவுதான். தெரிஞ்சே தெரியும் கம்பெனி உங்க கண்ணப்ப பசங்க திருட்டாங்க. நாங்க சொல்ல வரலங்க, திருட்டு பொருள் ஒரு இடத்துல இருக்குங்க, அது அவரு கையில இருக்கு, அவரு கையில இருக்குங்க. அந்த பொருளை சீஸ் பண்ணமா வேணாவா? அதை மட்டும் பேசுங்க. அது திருட்டு பொருள்னு சொல்ல இயலாது. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. அந்த கம்பெனில இருந்து இவங்க டிரான்ஸ்பர் வாங்கியிருக்காங்க. இப்ப இவங்கள்ட்ட இருக்கு. அது அரசு நிலமா இருக்கும். அரசு நிலமாக இருந்தா இருக்கு இருக்கேங்கறத வந்து எவனோ ஒருத்தர் ரோட்ல சொல்றான். அப்ப சப்ரிஸ்டார் எதுக்கு 2018 டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி கொடுத்தான்? அதுதான் பிரச்சனை. இப்ப அவனையும் சேர்த்தா பிடிக்கணும்ன்ற நான் என்ன சொல்றேன்னா, அப்ப நீங்க வந்து உள்குத்த, நீங்களே உள்குத்து வேலை பார்த்துட்டு இப்ப எங்க மேல வந்து எங்க அரசாங்கத்து மேல திராவிட மாடல் ஆட்சியின் மீது குறை சொல்ல பின்னாடிதான் வந்து தாசில்தார் வந்து இந்த சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய லேண்ட் வந்து கவர்மெண்ட், அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க. நமக்கு நேம் டிரான்ஸ்பர் ஆன பின்னாடி சொல்றாரு. சரி, 2015 அந்த சர்வே நம்பர்ல டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. நீங்க இப்ப திருநவ மாட்டான். ஏய் ராய, என்னென்ன வண்டி திருடனா? ஐயா, அது அங்கே திருண்ண, அங்கே திருண்ண, இங்க திருண்ண வண்டி எங்கடா? 18 திருண்ண வண்டி எங்கடான்னா அது அவர்கிட்ட கொடுத்தங்க, உங்ககிட்ட வராங்க. எங்கயா அந்த திருண்ண வண்டியாது சார்? எனக்கு தெரியாது சார். அவன் வந்து வண்டி சீப்பாக கொடுத்தா, ஒரு 10,000 கம்மியாக கொடுத்தா வாங்கிட்டேன் சார். சரி, வாங்க, இந்த பிரச்சனை இல்லை. அந்த திருட்டு வண்டி என்ன பண்ணி என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட இருந்தா கொடுத்துருவீங்க. இல்லை சார், நான் வந்து கொஞ்ச நாள் ஓட்டிட்டு காமாட்சி நாயுடு கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா காமராஜர் கிட்ட வந்து கேட்பாங்க, ஐயா இந்த வந்து திருட்டு வண்டி, அவளை வந்து திருடி இவர்கிட்ட கொடுத்து இவர்கிட்ட வந்துக்குது, அதான் நீங்கள் வண்டியை கொடுத்துன்னா? இல்லை இல்லை, நான் காசு கொடுத்து வாங்கினேன். சொல்ல நானும் வாங்கலை, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கி தான் என்கிட்ட கொடுத்தாரு. வண்டி மேலே கையை வச்சு கை இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாதிரி அப்புறம் இவ்வளோ நீட்டாக விளக்கம் தராரு. அது திருட்டு வண்டிக்கும் இது கவர்மெண்ட் பரம்போக்கு லேண்டுங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணது 2015 இவருடைய ஸ்டேட்மெண்ட். 2015 நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. நோட்டிபிகேஷன் 2015 நோட்டிபிகேஷன் கொடுத்த பின்னாடி 2018 டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, இருக்கு. அதுக்கப்புறம் பட்டா இதான் இருக்கு. சரி, என்ன இதெல்லாம் எப்படி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு? இப்ப வந்து உங்க அமைச்சரவையில் தான் இருக்காரு அவரு. எங்க எங்க அமைச்சர் பேர்ல கிடையாது. அமைச்சருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சாதி சொல்லி திட்ட அட்ராசிட்டியில இது வந்து வெளியில பரண உடனே அவருக்கு தண்டனை தராங்களா இவங்க? இல்லையாமா. அவரு என்ன தண்டனை தெரியுமா? பொருள் அது போக்குவரத்து துறையில இருந்து அவரை வந்து பிசி பேக்வர்ட் கிளாஸ் திருப்பத்தூர் நலத்துறைக்கு அமைச்சரா மாத்தலாம். இதாங்க தண்டனை. அந்த துறையை பத்தி பேசினாரு, அந்த துறையில அந்த மக்களை பேசினாருக்கு. அந்த மக்களுக்கே நீ போய் சர்வு பண்ணு. திருப்பத்தூர் நான் ஏசி வருமா? என்ன எதுல வரும்? என்ன திராவிட மாடல்ல நீங்க எது வேணாலும் மாத்திப்பீங்க. சரிங்க, விடுங்க.
அதாவது நான் என்ன சொல்றேன் மக்கள் வந்து நான் என்ன சொல்றேன் நாங்க மட்டும் யோகியனா நாங்க மட்டும் திருடனா இந்த நாட்டுல பல பேர் திருடா இருக்கான் இருக்காங்களே இருந்தா போய் எடுத்துட்டு வாயா கவர்மெண்ட் கண்ணை போட்ட வாங்கி குடிச்சிருக்கோம் அப்படின்னாவது ஒரு சப்போர்ட் பண்ணா ஒரு அர்த்தம் இருக்குங்க எப்படிங்க இவரு ஈஸியா கைட்டி விடுறீங்க இதுல வேற முனைவர்னு சொல்றீங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாச்சு நான் உண்மையை தாங்க பேச இயலும் நான் என்ன சொல்றேன் அவங்க 2018 டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டை வாங்குறாங்க அதுல என்ன தப்பு அரசு நிலம் நான் டூ வீலர் எக்ஸாம்பிள் சொன்னேன் அரசு நிலம் தெரிஞ்சு போச்சு கவலைப்படா என்ன பண்ண முடியும் எத்தனையோ குடும்பத்தை இருக்கு அவருக்கு மெயின்டைன் பண்றாரு அதுல இது ஒரு குடும்பம் பல பேர் அவருக்கு அப்பா அப்பான்னு எவ்வளவு பேர் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் அப்பா ஆயிட முடியுமா அவனுக்கெல்லாம் அதெல்லாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல எல்லாம் வழக்கம் தர இயலாது பல பேர் தொடர்பு இருக்காருன்றீங்க ஆமா இந்த ஊர் முழுக்க வல்லாம போய் எல்லாம் எல்லாம் எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு அந்த மாதிரியா என்ன சொல்ல வரீங்க அவரு தன்னுடைய பசங்கள் தான் அவருடைய பசங்க தான் ஆனா அவங்களுக்கும் இவருக்கும் வந்து நீண்ட காலம் ஆயிடுச்சு அவங்க வந்து இப்ப இந்த பசங்களுக்கு மூணு பேர் பேரை போட்டு சன் ஆஃப் போட்டாக்கா அவரு பேர் வருங்க ஆனா அவங்க குடும்பத்துல அவங்களுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லைங்க அது அவங்க அவருடைய ஒய்ஃபுக்கு இருக்கிற காலத்திலே செப்பரேஷன் ஆயிடுச்சுங்க அதனாலயே ஆமா ஆமா எனக்கு கண்ணப்பனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு யாரை பத்தி தெரியுது எல்லா பத்தி உங்களுக்கு தெரியுது பாருங்க நீங்க நல்லா பண்றீங்க மனிதர்கள் இயற்கையிலே எல்லாருமே நல்லவங்க தாங்க திமுக சேர்ந்த போறதான் திமுக மூச்சுக்கு 300 தடவை கட்சியை பத்தி பேசாத அது நடந்த இன்சிடென்ட் அவன் பையன் பண்ண இன்சிடென்ட் கூட 2018 அதாவது மாற்று இடங்களில் இருக்கும் போது அவர்கள் பக்கா திருடவும் பண்ணதை கொண்டுட்டு வந்து சுத்தமான மாறி விடுறதால இயேசுநாதர் கூட இவ்வளவு வந்து அந்த பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்கி இருப்பாரா சரக்கு போட்டோமா காவல்துறை போலீஸ் சேர்க்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்ப்போம் பார்ப்போம் பொறுத்திருந்து பாருங்க எத்தனை வருஷம் அது எத்தனை வருஷமா என்ன பொறுத்திருங்க அரசு மிஷினரி அப்படித்தான் ஒர்க் பண்ணுவோம் ஆட்சி பண்றதுக்கு அடுத்து யாராவது ஒரு ஆட்சியாளர் வந்தா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நேரம் இருக்கா பொழுதுல நீங்க பண்ணதை பாக்குறதுக்கு அஞ்சு வருஷம் ஓடும் பொழுதுல அப்படி தாங்க ராஜகண்ணப்பன் அவரின் நில அபகரிப்பு விஷயம் குறித்து பல்வேறு தகவல்கள் நேரத்தை
அரசியல் கருதுனுடன் இணைந்தீர்கள். அரசியல் கருதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.